தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திராவிடம்தான் படிக்க வைத்தது, உருட்டிய ராஜீவ்காந்தி, செருப்படி கொடுத்த சாட்டை துரைமுருகன், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, கொத்தடிமை ராஜீவ்காந்தி திமுகவிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பதவிக்காக, பணத்திற்காக, பொருளுக்காக இஷ்டத்துக்கும் கூவுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி தான் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ராஜீவ்காந்தி ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, படிக்க வைத்த திராவிடத்தை பள்ளி கல்லூரியில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுங்க, தமிழர்களை திராவிடம்தான் படிக்க வைத்தது என்ற அடிப்படையில் இப்படி ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவதுங்க, பொய் சொல்லலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. அப்படி தான் இந்த ராஜீவ்காந்தி திராவிடம்தான் படிக்க வைத்தது என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருந்தார். இவருடைய இந்த கருத்துக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தரமாக தனது செருப்படி பதில கொடுத்திருக்காரு. அதில் அண்ணன் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, திராவிடம் படிக்க வைத்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து, கேரளாவில் நம்மை விட படிப்பறிவு அதிகம், அங்கே எந்த திராவிடம் படிக்க வைத்தது? பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வைத்தவர் காமராஜர், டாஸ்மாக் கட்டி எங்களை குடிக்க வைத்தது திராவிடம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. எப்ப பாரு தமிழர்கள் மத்தியில வந்து திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்தது என்று உருட்டுவது. அதே போல தமிழர்களுக்குள்ள ஏதேனும் சாதி சண்டை வந்தால் தமிழர்கள் என்றாலே இப்படித்தான் என்று தமிழர்கள் மீது பழி போடுவது, இப்படிப்பட்ட சூழ்ச்சிகரமான அரசியலை தான் இந்த திராவிட திருடர்கள் இங்க முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமா தமிழர்களை திராவிடம் தான் படிக்க வைத்தது என்று ராஜீவ்காந்தி இப்படி ஒரு ட்வீட் பதிவு பண்ணியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.